ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் நல்லா இருக்கிறீங்களா? ஓம் ஸ்ரீ சாய்ராம், ஓம் ஸ்ரீ சாய்ராம், ஓம் ஸ்ரீ சாய்ராம். நம் சாயன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம சேனலில் இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வீடியோ பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்துருங்க. அப்போ தான் நான் போடுற பதிவு உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் வரும். அப்படி நோட்டிஃபிகேஷனில் வந்த உடனே அந்த பதிவை பார்த்து அதனோட முழு பலனையும் பயனையும் நீங்கள் அடையணும். அதுதாங்க என்னோடய விருப்பம், சாய்பாவின் அன்பு கட்டளை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற இந்த பதிவை முழுவதுமாக கேளுங்க. கேட்டுட்டு ஓம் ஸ்ரீ சாய்ராம் சொல்லிட்டு கண் மூடி தூங்குங்க. நாளைய விடியல் அற்புதமான விடியலாகவும் நீங்கள் நினைத்த அந்த நற்செய்தியும் உங்கள் செவிக்கு வந்து சேரும். அனுதினமும் சாய்நாமமே பிரதானம் என்று எனக்கு விதித்த கடமையும் மறந்து உன்னையே நினைத்து உன் பாதமே பணிந்து பலவித பூஜைகள் செய்தேன். உன் திருக்கதை படித்தேன், திருநாமம் ஜெபித்தேன், உன் சொற்படி அன்னதானம் இட்டேன், பிறர் மனதை நோகடித்து அறியேன். இத்தனை செய்தும் இக்கணம் இன்னல் வந்திட யாம் செய்த பிழைதாம் யாதென்ன உரைத்திடுவாய். வசீகர அருளால் பக்தரை உன் பக்கம் காணச் செய்தாயே. கோடான கோடி பக்தர் உன் பாதம் பற்றியதால் அடியேனுக்கு இறங்கிட உமக்கு நேரமில்லையா, மனமில்லையா? நொடி பொழுதும் உன்னை பிரியேன், இமை பொழுதும் உன்னை விட்டு விலகிடேன். என் பக்தியில் நீ கண்ட பிழையறியேன் சாயி. முன்வினையோ தீவினையோ நான் அறியேன், தீவினையை தீக்கரையாக்க உன் தயவொன்று போதுமே. கருணா சாகரா, தாயிலும் மேலான தயைமனம் கொண்டவனே, சேயழுதால் தாங்குமோ உன் மனமே? தூய மனதில் நான் உன்மேல் கொண்ட பக்தி சத்தியமே, உன் திருக்கதை கேட்டு சாயி பக்தனாகி சாயி பித்தனாயும் ஆனேனே. உன் பாதமலரில் பக்தியோடு விழுந்து கிடந்தேனே. நீ என்னை பாராமல் போனால் அது நியாயமில்லையே. என் துயர் நீ போக்காவிடில் உலகம் நம்மை கேலி பேசுமே. சாயி உன்னிடம் இறங்கவில்லையே, உன் பக்தி ஒரு நாடகமே என்று என்னை தூற்றுமே. சாய் பக்தனுக்கா துயரம், உலகம் உன்னையும் பழிக்குமே. உலகம் உன்னை பழித்தால் என் மனம் தாங்காதே. பழி சொல்லிலிருந்து காப்பாற்றி பக்தனை காத்து அருள விரைந்து வந்து அருள்வாய். புண்ணிய நகர் சீரடி வாசா சாயிநாதனே. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்படி நம்ம சாயப்பாவை வேண்டி விரும்பி அழைத்து நம்ம வழிபடும் பொழுது நீங்கள் நினைத்த அனைத்து காரியங்களும் வெற்றியடையும். இந்த பதிவை முழுவதுமாக கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இதே போல் கடைப்பிடிங்கள். அப்படி நீங்கள் கடைப்பிடித்தால் உங்கள் வாழ்வில் இனி அனைத்தும் வெற்றியே.